நடிகை பூர்ணிமா மும்பையில் பிறந்து வளர்ந்தவர். அவரது தந்தை ஜெயராமன் பட்டுக்கோட்டையை சேர்ந்தவர். தாயார் சுப்புலட்சுமி செங்கனூரை சேர்ந்தவர். படிப்பு பரதம் என்று இருந்த பூர்ணிமாவுக்குள் நடிப்பு ஆசை வந்தது. அவருக்கு நடனம் சொல்லிக் கொடுத்த மாஸ்டர் உதவியுடன் இந்தி படப்பிடிப்புக்கு வேடிக்கை பார்க்க சென்றபோது நாயகியின் தோழியாக நடிக்க வந்த வாய்ப்பை ஏற்றார். தொடர்ந்து பஹேலி, தில்லாகி, ரத்னதீப், டாட் ஆகிய இந்தி படங்களில் சிறு சிறு வேடங்களில் நடித்து வந்த பூர்ணிமாவுக்கு மலையாளத்தில் பாசில் இயக்கத்தில் மஞ்சள் விரிஞ்ச பூக்கள் படத்தில் கதாநாயகியாக நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. 1980 வெளியான அந்த படம் பெரும் வெற்றி படமாக அமைந்ததுடன் பூர்ணிமாவுக்கு பெரும் புகழை பெற்று தந்தது. அவரை தேடி நிறைய வாய்ப்புகள் குவிந்தன. அடுத்து ஐவி சசி இயக்கத்தில் அஹிம்சா, பி கே சோசப் இயக்கத்தில் ஒத்திக்காட்சிய பொண்ணு ஆகிய படங்களில் நடித்து வந்தவரை தமிழுக்கு அழைத்து வந்தவர் மதிவொளி சண்முகம். அவர் கதை எழுதி இயக்கிய நெஞ்சில் ஒரு முள் படத்தில் பிரதாபோத்தன் ஜோடியாக நடித்தார். வாசில் இயக்கிய மஞ்சள் விரிஞ்சாப்பூக்கள் படத்தில் பூர்ணிமா ஜெயராமின் நடிப்பு பற்றி தெரிந்து கொண்ட இயக்குனர் G.Balachandar தான் இயக்க இருந்த புன்னகை மன்னன் படத்தில் பூர்ணிமாவை நடிக்க வைக்க ஒப்பந்தம் செய்துள்ளார். ஆனால் அந்த படத்தின் படப்பிடிப்பு தள்ளிக்கொண்டே போய்கொண்டிருந்ததால் பூர்ணிமா மலையாளத்தில் அதிக படங்களை ஒப்புக்கொண்டு பிஸியான நடிகையாக விளங்கினார். பசி என்கிற வெற்றி படத்தை இயக்கிய துரை கிளிஞ்சல்கள் படத்தின் கதையை அவரிடம் சொன்னதும் வெற்றி படம் கொடுத்த இயக்குனர் படம் என்பதால் உடனே தமிழில் நடிக்க ஒப்புக்கொண்டார். மலையாளத்தில் பூர்ணிமா ஜெயராம் அறிமுகமான முதல் படமான மஞ்சள் விரிஞ்சா பூக்கள் படத்திற்கு ஒளிப்பதிவு செய்த அசோக்குமார் அடுத்து G.Bhagyaraj தமிழில் இயக்கும் படத்திற்கு ஒளிப்பதிவு செய்ய போவதாக படப்பிடிப்பில் இருந்தபோது கூறியிருக்கிறார். G.Bhagyaraj ஒரு பெரிய இயக்குனர், ஹீரோ என்று அவரிடம் கூறியிருக்கிறார். G.Bhagyaraj யார் என்றே அறிந்திராத பூர்ணிமா, அப்படியானால் அந்த படத்தில் எனக்கு ஒரு சான்ஸ் வாங்கி கொடுங்க சார் என்று அசோக்குமாரிடம் கூறியிருக்கிறார். நான் சொல்லி பார்க்கிறேன் என்று அசோக்குமார் அப்போது முடித்துக் கொண்டார். அதன் பிறகு மஞ்சள் விரிஞ்சா பூக்கள் படத்தின் சில்வர் ஜூப்ளி விழா கேரளாவில் நடந்தபோது அந்த விழாவில் கலந்து கொண்ட அம்பிகாவிடம் பேசிக் கொண்டிருந்த பூர்ணிமா, இப்போது G.Bhagyaraj இயக்கத்தில் அவருடன் அந்த 7 படத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறேன், அவர் நல்ல இயக்குனர், அருமையான படம் என்று அம்பிகா சொன்னதும் பூர்ணிமாவுக்கு G.Bhagyaraj என்கிற பெயர் மீண்டும் ஞாபகத்திற்கு வந்துள்ளது. ஏற்கனவே அவரது படத்தில் அசோக்குமார் ஒளிப்பதிவு செய்ய போவதாக சொன்னாரே என்று நினைத்து பார்த்தவர் G.Bhagyarajை பார்க்க வேண்டும் என்று அவருக்கு தோன்றியது. பிறகு கிளிஞ்சல்கள் படத்திற்காக பொள்ளாச்சி சென்றிருந்த போது அங்கு G.Bhagyaraj நடித்து இயக்கியிருந்த மௌனகீதங்கள் படத்தை திரையரங்கில் பார்த்திருக்கிறார். ரசிகர்கள் அந்த படத்தை சிரித்து விசிலடித்து கொண்டாடுவதை பார்த்து அசந்து போன பூர்ணிமா படப்பிடிப்பு முடிந்து சென்னை திரும்பியதும் அந்த எண்ணாட்கள் படத்தை ஆனந்த் திரையரங்கிற்கு சென்று பார்த்திருக்கிறார். அந்த படம் பூர்ணிமாவை அதிகம் கவர்ந்திருந்தது. அது அவருடைய ஃபேவரைட் படங்களில் ஒன்றானது. அந்த படத்தை மீண்டும் ஒரு முறை பார்த்து ரசித்திருக்கிறார். நடிகையான பிறகு ஒரு படத்தை 2 முறையாக அந்த படத்தை தான் பார்த்தாராம். ஒரு முறையாவது G.Bhagyarajை சந்தித்து பேச வேண்டும், இவ்வளவு அருமையான படத்தை எடுத்திருக்கிறார் என்று நினைத்த பூர்ணிமா மேனா பிரிவு திரையரங்கில் சரிதா நடித்த அம்மா என்கிற படத்தை பார்க்க சென்றபோது அங்கு தனக்கு பின்னால் G.Bhagyaraj அமர்ந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் அவரிடம் பேச வேண்டும் என்று ஆர்வத்துடன் இருந்துள்ளார். படம் பார்ப்பதை விட பாக்கியராஜனும் இன்று எப்படி பேசப் போகிறோம் என்று திரிலாக இருந்தது பூர்ணிமாவுக்கு. படம் எப்போது விடுவார்கள் என காத்திருந்து படம் விட்டதும் உடனே எழுந்து சென்று, நான் உங்களுடைய பெரிய ரசிகை, உங்களுடைய அந்த 7 படம் எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது என்று அவரிடம் ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கிறார் பூர்ணிமா. அதற்கு G.Bhagyaraj அவரிடம் பதில் ஒன்றும் பேசவில்லை, அப்படியே புறப்பட்டு சென்று விட்டார். அப்போது பூர்ணிமாவுக்கு முகத்தில் ஒரு அறை விட்டது போல் இருந்ததாம். நானும் ஒரு நடிகை தான், எல்லோருக்கும் தெரிந்தவள்தான். ஒரு நடிகை இப்படி ஒரு இயக்குனரிடம் பேசிய போது இப்படியா முகத்தை திருப்பி கொண்டு செல்வது, சரியான கர்வம் பிடித்தவர் போல் இருக்கிறார் என்று நினைத்ததாக ஒரு நேர்காணலில் கூறியிருக்கிறார் பூர்ணிமா. உண்மையில் அப்படித்தான் அப்போது அவரை நினைத்தேன். பிறகு எனது PRO சினிநியூஸ் செல்வத்திடம் கூறினேன். அதற்கு அவர் அப்படிப்பட்டவர் G.Bhagyaraj கிடையாது என்று பதில் சொல்லியிருக்கிறார். நீங்க வேற, அவர் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை, அப்படியே கிளம்பி போய்விட்டார். இந்த மாதிரி இயக்குனரிடம் யார் வேலை செய்வார் என்று அவரிடம் குறை கூறியிருக்கிறார் பூர்ணிமா. அதன் பிறகு G.Bhagyaraj இயக்கிய தூரல் நின்னு போச்சு, இன்று போய் நாளை வா படங்களை பார்த்த பிறகு இவரது படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தால் எப்படி நடிப்பது, தலைக்கணம் பிடித்தவராக இருக்கிறாரே என்று யோசித்திருக்கிறார். பாக்கியராஜனும் கதைவாதத்தில் இருந்த R. Sundarajan இயக்கிய பயணங்கள் முடிவதில்லை படத்தில் நடித்து முடித்துவிட்டு முக்தா பிலிம்ஸ் தயாரிப்பில் பரீட்சைக்கு நேரமாச்சு படத்தில் நடித்துக் கொண்டிருந்த போது பூர்ணிமாவுக்கு PRO இருந்த சினிநியூஸ் செல்வம் G.Bhagyaraj சார் டார்லிங் 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 என்று ஒரு படம் இயக்க இருக்கிறார், அந்த படத்திற்காக உங்களை பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார், அவரை பார்க்க செல்ல வேண்டும் என்று கூறிய போது பூர்ணிமாவுக்கு என்ன பதில் சொல்வது என்றே தெரியவில்லை. G.Bhagyaraj நல்ல படம் கொடுத்தாலும்
தலைக்கணம் பிடித்தவர். அவரது படத்தில் நடிக்க வேண்டுமா வேண்டாமா என்று பெரும் குழப்பத்தோடு இருந்த பூர்ணிமாவிடம் இது நல்ல சான்ஸ், மிஸ் பண்ண வேண்டாம் என்று செல்வம் கூற சரி போய் பார்க்கலாம் என்று போயிருக்கிறார். பாக்கியராஜ் வரவேற்று பூர்ணிமாவிடம் கதையை சொல்லியிருக்கிறார். ஆரம்பத்தில் அவரிடம் தயங்கியபடியே கதையை கேட்ட பூர்ணிமா இயல்பாக அவர் பேசுவதை கண்டு ஆச்சரியப்பட்டிருக்கிறார். பூர்ணிமாவுக்கு கதை பிடித்திருந்தது. இருப்பினும் தனது தயக்கத்தை போக்க அவரிடம் உங்களிடம் ஒன்று கேட்கலாமா என்று கேட்டிருக்கிறார். என்ன கேளுங்க என்று பாக்கியராஜ் சொல்ல, இப்போ நீங்க இவ்வளவு நல்லா பேசுறீங்க, அன்னைக்கு மேனா தியேட்டரில் சரிதா படம் பார்க்க வந்தபோது உங்களிடம் நான் பேச வந்தேன், நீங்க என்கிட்ட பேசாம போயிட்டீங்க என்று அந்த சூழ்நிலையை ஞாபகப்படுத்தியிருக்கிறார் பூர்ணிமா. அப்படியா என்ற பாக்கியராஜ் சாரி என்று கூறியிருக்கிறார். நான் பேச வந்ததும் நீங்க பேசாம போனதால் நான் ரொம்ப அப்செட் ஆகிவிட்டேன் என்று பூர்ணிமா சொன்னதும் நீ என்னிடம் என்ன பேசினாய் என்று பாக்கியராஜ் கேட்க ஆங்கிலத்தில் தான் பேசிய வார்த்தைகளை திரும்பவும் பூர்ணிமா சொல்லி இருக்கிறார். நீ ஆங்கிலத்தில் பேசினது எனக்கு புரியல, நான் ஏதாவது அதுக்கு திருப்பி பேசி இந்த டைரக்டருக்கு இவ்வளவுதானா இங்கிலீஷ் என்று நீ நினைத்து விடக்கூடாது என்று என் மரியாதையை காப்பாற்றிக் கொள்வதற்காக நான் கிளம்பி போய்விட்டேன் என்று பாக்கியராஜ் கூடாக பதில் சொல்ல அதை கேட்டு சிரித்திருக்கிறார் பூர்ணிமா. பாக்கியராஜ் பேசாமல் போனதற்கு தான் ஆங்கிலத்தில் பேசியதுதான் காரணம் என்ற புரிதல் கிடைத்த போது இவ்வளவு இயல்பா டவுன்வொர்த்தா இருக்கிறாரே என்று ஆச்சரியப்பட்டிருக்கிறார். வேறொரு இயக்குநராக இருந்தால் இப்படி வெளிப்படையாக சொல்ல மாட்டார் என்று நினைத்திருக்கிறார். அதன் பிறகு மற்ற படங்களுக்கு கொடுத்த தேதிகளில் மாற்றம் செய்து டார்லிங் 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 படத்திற்கு தேதிகள் ஒதுக்கி கொடுத்து அந்த படத்தில் நடித்திருக்கிறார் பூர்ணிமா. அதன் பிறகு தொடர்ந்து பல படங்களில் நடித்து வந்த பூர்ணிமா விதி படத்தில் நடித்த போது கே பாக்கியராஜை திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தார். பூர்ணிமாவின் தாயாரை நடிக்க அனுப்ப மறுத்தாராம் அவரது தந்தை. ஆனால் தனது தந்தை ஜெயராமன் நடிக்க கேட்ட போது நடிக்க அனுப்பியவர் தமிழ் மலையாளம் இரு மொழிகளிலும் பிஸியாக நடித்துக் கொண்டிருந்த போது திருமணம் என்றதும் அதற்கும் உனது விருப்பம் என்று சம்மதித்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து 1984 பிப்ரவரி மாதம் 7 பாக்கியராஜை திருமணம் செய்து கொண்டார் பூர்ணிமா. இவர்களுக்கு சரண்யா என்கிற மகளும் சாந்தனு என்கிற மகனும் உள்ளனர். 1977 இந்தியில் நடிக்க தொடங்கிய பூர்ணிமா ஜெயராம் இந்தியில் 4, மலையாளத்தில் 31, தமிழில் 24, தெலுங்கு மொழியில் 1 என திருமணத்திற்கு முன்பு 59 படங்களில் நடித்திருந்தார். திருமணத்திற்கு பிறகு 28 கழித்து மீண்டும் நடிக்க தொடங்கியிருக்கும் பூர்ணிமா இதுவரை 10 படங்களில் நடித்திருக்கிறார். கேரள அரசு உட்பட பல விருதுகளை பெற்றுள்ள பூர்ணிமா சின்ன திரையில் கண்மணி, சூரியவம்சம் ஆகிய மெகா தொடர்களில் நடித்திருக்கிறார். ஆராரோ ஆரிரரோ, அம்மா வந்தாச்சு, சுந்தரகாண்டம், வேட்டியம் மடிச்சுக்கட்டு ஆகிய படங்களையும் தயாரித்திருக்கிறார். என்ன நேயர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு கண்டிப்பாக பகிருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாத தோழ தோழிகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் தமிழ் வலைக்காட்சியின் புதிய அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் அருகில் உள்ள பெல் பட்டனை அமுக்குங்க. கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கே.